உன் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையேன். உன் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. அதிகாலை உம் கிருபை ஒவ்வொரு நாளும், அதிகாலை உம் கிருபை ஒவ்வொரு நாளும், புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே, புதிதாக என் வாழ்வில் பொழிகின்றீரே, புதிதாக என் வாழ்வில் பொழுகின்றீரே. நான் நிற்கிறதும் உங்க கிருபைதானே, நான் வாழ்வதுமே உங்க கிருபைதானே, ஜீவனோடு இருக்கிறதும் உங்க கிருபைதானே, எந்தன் பலனெல்லாம் உங்க கிருபைதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது யாத்திராகம புஸ்தகத்தில் 33 அதிகாரத்தில் 13 வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததேயானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அன்பானவர்களே, கிருபை என்பது சம்பாதிக்கப்படுகின்ற ஒன்றல்ல, கிருபை என்பது தேவன் தருகிற ஒரு ஈவு. ஜெபமானது கிருபையை கேட்பதல்ல, ஜெபம் கிருபையை ஏற்றுக்கொள்வதாகும். Prayer is not asking for grace, prayer is accepting grace. Prayer says yes to grace. கிருபைக்கு ஆம் என்று பிரியமானவர்களே சொல்லுகிறதே கிருபை. Our prayer is petitioning prayer. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு மன்றாட்டு, ஒரு விண்ணப்பம். அது எது மேல நிக்குது அப்படின்னு கேட்டா, நாம் வேண்டுகிற வேண்டுதல் மேலேயே நம்முடைய ஜெபம் இருக்கிறது. ஆனால் ஜெபம் என்பது தேவனுடைய விருப்பத்தின் மேல் சார்ந்ததாக, தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது. ஏன்னா ஜனங்க தேவனிடத்துல வரும்போதெல்லாம், இந்த கிறிஸ்மஸ் நாள்ல சாண்டா கிளாஸ் கிட்ட வர்ற மாதிரி, பிரியமல்ல ஆண்டு கிட்ட வரும்போதெல்லாம் அவர் கொடுக்கறத வாங்கி போறதுக்காக இல்ல. ஒரு பரலோக தகப்பன் தாம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்காக பிள்ளைகள் தேவனிடத்தில் கேட்பதே கிருபையாகும். அதைதான் மோசே சொன்னார், இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்று அறிந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்துகிறதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும் என்று கேட்டது போல, நீங்களும் நானும் கிருபையை கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வழியை நமக்கு திறந்து தெய்வீக உறவை நமக்கு தருவதற்காக. கண்களை மூடினார்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்றும். ஆம் சுவாமி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க கிருபையை இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு தந்து அடைக்கப்பட்ட வழிகளை திறந்தருளி ஐக்கியத்தை இடத்துல நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவன், இந்த ஜெபத்தின் வழியாக நாங்களும் அது கிருபையை இன்னமும் அடைய தேவன் பாராட்டுகிற கிருபைக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்கிடுங்க. நல்மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. God bless you, church. Have a blessed day. இந்த நாள் கிருபை நிறைந்த நாளாக இருக்கட்டும். ஆமென்.